வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீல் ஆஃப் டைம் காலச்சக்கரம் சீரீஸோட 7வது எபிசோடு. போன எபிசோட்ல நம்ம ஐசடாய் கூட்டத்தோட தலைவியான சுவேன் சான்சே நம்ம மொரைன் சடாயை ஊரவிட்டே ஒதுக்கி வைக்கணும்னு ஒரு நாட்டாம தீர்ப்பை கொடுத்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் போகிற போக்கில் நம்ம மொரைன் சடாயோ நம்ம டூரிவர் ஊர்லேருந்து கூட்டு வந்த பயவலையில் கூப்பிட்டுக்கிட்டு தீய சக்தியை கொள்றதுக்காக இருண்ட பாதவழியாக பயணத்தை தொடங்கினாங்க. ஆனால் மேட்டு மட்டும் உள்ளே வராமல் டிமிக்கி கொடுத்துட்டு அப்படியே ஓடிட்டான். இந்த எபிசோடு தொடங்குற இடம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல பனிமலை பகுதியில் பயங்கரமான போர் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த போர்க்களம் வழியா நிற மாச கர்ப்பிணியான ஒரு பெண்ணு தப்பிச்சு ஓடி வராங்க. உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஆனா இங்கேயும் எதிரி படையை சேர்ந்த ரெண்டு மூணு பேர் வந்து இந்த பெண்ண குத்தி கொல்லலான்னு பாக்காங்க. ஆனா இவங்க பயங்கரமான வீர மங்க அறுத்துறாங்க எதிரிகளோட சங்க. பத்தடி தூரத்துல ஓடி வர்றவங்க கூட கணக்க ஈட்டிய வீசி தூக்கக்கூடிய அளவுக்கு பயங்கர பயிற்சி எடுத்திருக்கிற ஒரு போர் மகள். மனசாட்சி இல்லாத எதிரி பயலுக மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொம்பளைக்கு எதிராக சண்டை போடுறாங்க. இல்லையா அவங்கள சமாளிக்க முடியாத இந்த அம்மாவோட இடுப்புலயே கத்திய வச்சு சொல்லிடுறாங்க. குத்தினவன் கையை உடச்சி அவன் கையாலே அவன் சங்க அறுத்து போட்டு இவங்க சாவதுக்கு முன்னாடி குழந்தையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கல்லு பின்னாடி மறைஞ்சு உட்காந்து அவங்களுக்கு அவங்களே பிரசவம் பார்க்காங்க. ஆனா அந்த நேரம் அவங்க முன்னாடி ஒரு வாளை நீட்டிட்டு எதிரிக்காரன் வந்து நிக்கான். அங்க சீனை கட் பண்ணி மியூசிக் போட்டு டைட்டில் போடுறாங்க. இப்போ நிகழ்காலத்துல மேட் இந்த குகைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த இருண்ட பாதையோட கதவை மூடிடுது. இங்க உள்ள பயலெல்லாம் மேட்டை முறையினு வேனுக்குனே வெளியே வச்சு பூட்டிட்டாங்க. ஆனா நடந்தது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேட் தான் இவங்க கூட வர பிடிக்காம அவனாவே வெளியே நின்னுட்டான். இதுக்கு மேல வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முறையின் சடை முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த நாள் நண்பர்களும் எப்படியாவது இந்த கதவை திறந்து திரும்ப மேட்டை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ஆட்டு தலையன் இந்த கதவை அந்த கார சக்தியை பயன்படுத்தி மட்டும் தான் திறக்கவும் மூடவும் முடியும். ஆனா இந்த குகைக்குள்ளதுக்குறப்போ அந்த கார சக்தியை பயன்படுத்த கூடாது அப்படி பயன்படுத்தினா பயன்படுத்தினவங்களோட ஆவிய மேட்சின்சின் உறிஞ்சு குடிச்சிடும் அப்படின்னு பயங்காட்டுறான். அரண்டு போன நைனிவு மேட்சின்சின்
டிராகனா என்ன பண்றது? ஏன்னா இவங்களுக்கு தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு டிராகனோட உதவி தேவை. ஆனா அதே நேரத்துல டிராகன் தீய சக்தி கூட ஜோடி சேர்ந்துட கூடாது. ஆல்ரெடி மேட் ஒரு கத்திய கையில தொட்டதுக்கே தீய சக்தி அவனை ஃபுல்லா ஆக்கிரமிச்சுட்டு, ஒருவேளை இவன் டிராகனா இருந்து இவன உண்மையான தீய சக்தி பக்கத்துல கூட்டு போனா இவனை வச்சே நம்ம எல்லா விக்கெட்டையும் கவுத்துருவாங்க, அதனால அவன் அங்கேயே இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. அந்த இருண்ட பாத வழியா நடந்து போயிட்டு இருக்கப்போ ஆட்டுத்தலைய அந்த இடத்த பத்தி இவங்களுக்கு சொல்றான். ஒரு காலத்துல மரம் செடி கொடின்னு பூத்து குலுங்கின வனம் இது. ஆனா இன்னைக்கு மரந்தாக்கல ஒரு அடி சைட்ல எடுத்து வச்சாலும் முடிவே இல்லாத இருட்டு பள்ளத்துக்குள்ள விழுந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதை விட இன்னும் பயங்கர மோசமான சக்திகளும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே லைட்டா உடம்பு புல்லரிக்கதான் செய்யுது. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இருட்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு பெரிய சொல்றான். ஆனா இவங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. தீப்பந்தத்தை எடுத்துட்டு பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு வழிகாட்டுற கல்ல நகங்களை வச்சு ஏதோ ஒரு மிருகம் கோரையாக்கி வச்சிருக்கு. இவங்களை தவிர இந்த இருண்ட பாதைக்குள்ள வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் இவங்களுக்கு புரிஞ்சுட்டு இந்த இருண்ட பாதைக்குள்ள சரியான வழிய காட்டுற திறமை அந்த ஆட்டுத்தலைய இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால அவன் இந்த வழிகாட்டுற கல்ல படிச்சு சரியான பாதையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அங்கே தீப்பந்தங்களை வச்சுட்டு ஓய்வு எடுக்காங்க. நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த எக்வினுக்கு யாரோ விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்கு. முழிச்சு பாக்குற அவ ரேண்டையும் பயத்துல எழுப்பி விடுறா. அங்க இருட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்க என்னன்னு பாக்க போனா சடார்னு அங்க ஒரு ட்ரோலாக்கு பறந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. பயத்துல தற்காப்புக்கு இவன் அந்தகார சக்தியை பயன்படுத்தி அந்த ட்ரோலாக்கு தூக்கி வீச, அட பாவி மாவுல அந்தகார சக்தியாவே இங்க பயன்படுத்தின அப்படின்னு இவங்க எல்லாம் அரண்டு போறாங்க. சட்டுன்னு அங்க இருக்கிற எல்லாருமே உடம்பு பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. உடனே ஆட்டுத்தலையன் மேட்சின்சின் வந்துட்டு எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்க, நம்ம நைனிவோ மேட்சின்சின்னா என்ன இளவு சொல்லித்தான் தொலைங்களேன் அப்படின்னு சொல்லவும் அழிஞ்சு போன பழங்கால மொழிகள்ல மேட்சின்சின்னா கருப்பு காத்து அப்படிங்க. நம்ம ஊர்ல உள்ள காத்து கருப்பு அப்படியே திருப்பி சொல்றாங்க. நம்ம முறைன்னு மத்தவங்கிட்ட மேட்சின்சின்னு உங்ககிட்ட பேசும், ஆனா அதை பேச கேட்காம ஓடி வந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்காங்க. பின்னாடி இருட்டுக்குள்ள ரத்த காட்டேரி மாதிரி ஏதோ நிக்கிறத காமிக்கிறாங்க. அவங்கள பின்னாடியே ஏதோ ஒரு சக்தி துரத்துறது இவங்களுக்கு புரிஞ்சு இந்த இருண்ட பாதையில இருந்து வெளியே போறதுக்கான கதவை தேடி ஓடுறாங்க. பின்னாடியே கருப்பு கலர்ல ஏதோ ஒரு பெரிய பூச்சிகள் கூட்டம் இவங்களை வந்து சூழுது. அந்த பூச்சிகள் கூட்டத்துக்குள்ள இவங்க மாட்டிக்கிடவும் இவங்க ஒவ்வொரு காதலையும் மேட்சின்சின்னு இவங்கள குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற விஷயங்களை சொல்லுது. நம்ம பெரியன்ட்ட நீ வேற ஒரு பொம்பளைக்காக உன் பொண்டாட்டி லைலாவையே கொண்டுட்டிய அப்படிங்குது. நம்ம ரேண்டு காதல போயோ எக்வின் ஆல்ரெடி உன்னை விட்டு ஒரு வாட்டி ஓடினவ, திரும்ப உன்னை விட்டு ஓடிடுவான்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு தற்காலையும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னது நேரா நைனிவ் காதல போய் ஆல்ரெடி மேட்டை இழந்துட்ட, இதே மாதிரி நீ காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே நீ ஒவ்வொரு தடவை இழக்க போற அப்படின்னு சொல்லி அவளை வெளியேத்தி விட்டுருது. கோபத்துல நடந்து வர்ற நைனிவ் அவளோட அந்தகார சக்தியை வெளிப்படுத்துறா. அந்த சக்தியே அவங்கள சுத்தி ஒரு பெரிய கேடைய மாதிரி உருவாகி தனியால மேட்சின்சனை தடுத்து நிறுத்துறா. அந்த கேப்ல நம்ம முறையின் சடாய் அவங்களோட அந்தகார சக்தியை பயன்படுத்தி அந்த இருண்ட பாதையோட மாய கதவை திறக்க எல்லாரும் அந்த பாதை வழியா வெளியே ஓடி வந்துடுறாங்க. இவங்க எங்க இருந்து கிளம்புனாங்களோ அதே மாதிரி ஒரு கதவுக்கு வெளியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் நமக்கு புரியுது அந்த உலகத்துல ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஊருக்கு
வெளியே இருந்த பாதையில பயணிக்கக்கூடிய இந்த மாயாஜல கதவுகள் உண்டு. அந்த மாதிரி ஜால்டாரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊருக்கு வெளியே இருக்கிற கதவுல தான் இவங்க வந்து நிக்காங்க. தீய சக்தியை அடைச்சு வச்சிருக்கிற சிலை இந்த ஜால்டாராங்கிற ஊர்ல இருந்து ஒரு நாள் நடைபயணம் தான். ஆனா நல்ல வேலை இந்த ஜால்டாரால நமக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு இங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு தெம்பா போகும்னு சொல்லிட்டு முடிவெடுக்காங்க. ஆனா வெளியே வந்த பைபிளுக்கோ உள்ள மேட்சின்ஸ் அவங்க காதல ஓதன வார்த்தைகள் இன்னும் இவங்களை குற்ற உணர்ச்சியிலே குறுகுறுக்க வைக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட மொரேன் சடாயி உள்ள நீங்க என்ன கேட்டிருந்தாலும் அதை மறந்துடுங்க, அதே நினைச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை நோக்கி நடக்காங்க. மலைகளால சூழப்பட்ட ஒரு அருமையான நகரம். அதுக்குள்ள போகவே அங்க ஒரு நாலு பேர் வந்து நம்ம சைனீஸ் குடுமையை பார்த்து மண்டிட்டு டைஷான் திரும்ப வந்துட்டீங்களா அப்படிங்காங்க. என்னவே இது இவனுக்கு மரியாதை ஓவராக்கே அப்படின்னு பார்த்தா உள்ள ராஜா உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம சைனீஸ் குடுமையும் மொரேனையும் உள்ள கூட்டு போறாங்க. அங்க குடுமிக்கே குடுமையான ஒரு பெரிய குடுமி இருக்கான், அவன் தான் இந்த ஊரோட ராஜா. நேரா நம்ம சைனீஸ் குடுமிட்டு வந்து டைஷான் நீ திரும்ப ஊருக்கு வந்ததே எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்றவன் நம்ம மொரேன் சடாயிட்ட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டேங்க. இவனுக்கு ஐசடாய்னா பிடிக்காது போல இருக்க. ஆனா இவன் கூட ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, அது இவனோட தங்கச்சி தான். ஐசடாய் கூட்டத்துல சேர ட்ரை பண்ண இந்த பொண்ணுக்கு அங்க இடம் கிடைக்காம திரும்ப இந்த ஊருக்கே வந்திருக்கா. இப்போ இந்த ஊரை பாதுகாக்கிறதுல அவளுக்கும் பங்கு உண்டு. ரீசெண்டா இந்த ட்ரோலாக் படைகள் எங்க ஊரையும் அட்டாக் பண்ணாங்க, ஆனா எங்களுக்கு உங்க ஐசடாயோட உதவி தேவையில்லை, நாங்களே பாத்துக்கிடுவோம் அப்படின்னு இந்த பெரிய குடும்பம் சொல்லவும் அதை கேட்ட முறையனோ நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம் வரல, உங்களுக்கு ஒரு வார்னிங் தான் கொடுக்க வந்திருக்கேன். அந்த தீய சக்தி ட்ரோலாக் படைகளை இருண்ட பாதை வழியா நவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாதை வழியா வந்தனால தான் டூ ரிவர்ஸ்ல எப்படி ஒரு மொத்த ட்ரோலாக் படையே எனக்கு தெரியாம அட்டாக் பண்ணதுங்கிறது இப்ப எனக்கு புரியுது. அதே மாதிரி உங்க ஊரையும் இழந்துடாதீங்க, மொத அந்த கேட்டுக்கு நாலு செக்யூரிட்டியை போடுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பெரிய குடிமை அரண்டு போயிடுறான். அதே நேரத்துல இருண்ட பாதையோட கதவு வழியா வெளியே வர்ற ஒருத்தன் நேரா இந்த ஜால்டாராவான ஊரை நோக்கி நடந்து போறான். இவன் வேற யாரும் இல்ல, மொத எபிசோட்ல டூ ரிவருக்கு சாமாஞ்சட்டை விக்க வந்து அந்த தள்ளு வண்டிக்காரன் தான் கடைசியா இவங்களை ஃபாலோ பண்ணி இங்கேயும் வந்துடுறான். இவங்களுக்கு வார்னிங் கொடுத்தனால மனசு குளிர்ந்து போன பெரிய குடுமி இன்னைக்கு எல்லாருமே என் கோட்டையிலே தங்கிட்டு நாளைக்கு சீரும் சிறப்பமா போங்க அப்படின்னு இவங்களை தங்க சொல்றான். அந்த குடுமியோட தங்கச்சி கூட நடந்து வர்ற நம்ம மொரேன் சடாய் இந்த ஊர்ல இருக்கிற மின்னுங்கிற ஒரு பொண்ணை பார்த்து பேசணுங்கிற, ஆனா அவளையே நீ பாக்கணுங்கிற அப்படின்னு இவன் சந்தேகமா கேட்கா. ஏன்னா அந்த மின்னுங்கிற பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, ஸ்பெஷலான சக்தி உள்ள ஒரு பொண்ணு. ஏன் எதுக்குன்னா இப்ப பதில் சொல்ல முடியாது. ஆனா நீயும் ஒரு காலகட்டத்துல ஐசடாய் கூட்டத்துல சேரணும்னு ஒரு ஆர்வத்தோட வந்த பொண்ணு, எனக்காக ஒரு உதவி பண்ணு, ஒயிட் டவருக்கு நான் சொல்ற செய்தியை அனுப்பி வை அப்படிங்க. என்ன செய்தின்னு கேட்டா மேட்டின் ஒரு பயவர்த்தன் வெளியே சுத்திட்டு இருக்கான், அவனை தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஒயிட் டவருக்கு செய்தி அனுப்பு அப்படிங்க. ஒயிட் டவர்ல யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு அவ கேட்கவும் நம்ம மொரேனு சிகப்பு உடை சகோதரிகளுக்கு இந்த செய்தி அனுப்புங்க. ஆக மேட் இவங்க கூட வராம இருக்கறனால அவன் திரும்ப தீய சக்தி நோக்கி போக போறான்னு தெரிஞ்சுகிட்ட மொரேனு நம்ம லியாண்டரின் சடையை விட்டு அவன் கதையை முடிச்சிடலான்னு பாக்க. அங்கிருந்து கிளம்பின மொரேனு ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம நாலு பயிர்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப சடார்னு பெரிய வித்தியாசமா எதையோ உணர்றான். என்னன்னு கேட்டனா எயிட்டாப்ல போனவன் இவங்க ஊருக்கு முன்னாடி சாமான் சட்டை விக்க வந்த தள்ளு வண்டி கார மாதிரியே இருக்கு அப்படிங்க. நம்ம நைனிவோ அவன் எங்களை இங்க வந்திருக்க போறான், குகையில இருந்து வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருக்க, வா ரெண்டு கட்டிங்க போட்டா எல்லாமே சரியாயிருந்து சொல்லிட்டு அங்க இருக்கிற பாருக்கு போறாங்க. அந்த பார்ல வேலை பாக்குற பொண்ணு தான் நம்ம மொரேன் பேசணும்னு தேடிட்டு இருந்த மின் அப்படிங்கிற பொண்ணு. மொரேன் நேர அந்த மின்னிட்ட போய் எனக்காக ஒரு உதவி பண்ணு, அவங்கள பார்த்தா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்கா. இவளுக்குள்ள ஸ்பெஷல் சக்தி என்னடானா ஒருத்தங்களை பார்த்தா அவங்க ஃபியூச்சர்ல என்ன ஆவாங்க அப்படிங்கிற சில விரிசல்களை இவளால பார்க்க முடியும். அப்படி நம்ம ஆளுகளை பாக்குறப்போ பெரியனை பார்த்தா அவனுக்கு மஞ்ச கலர்ல கண்கள் இருக்கிறதும் அவன் வாயில ரத்த கலரியா ஓடிட்டு இருக்கிறதையும் பாக்குறான். ராண்டோ கையில ஒரு குழந்தை எடுத்துட்டு போற மாதிரி இவளுக்கு தெரியுது. மிச்சத்துல ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தா ஒருத்திய சுத்தி வெள்ளை கலர் நெருப்பு தெரியுது, இன்னொருத்தி கையில தங்க மோதிரம் ஒண்ணு தெரியுது. ஆனா இந்த அதிசய சக்தி இவங்க நாலு பேர் மேலே லிங்க் ஆயிருக்கு அப்படிங்க, இது மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவ வித்தியாசமா முழிக்கிறத பார்த்து மொரேனு நீ என்ன பார்த்து எதுவும் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கா. ஆமா பார்த்தேங்கிறா, ஆனா சொல்ல தயங்குறா. அட சொல்லுவே அப்படின்னு கேட்டா ஐசடாய் கூட்டத்தோட தலைவியான சுவான பார்த்தேன், அவங்க ஃபுல் ராஜ உடையில இருக்காங்க, உன்னோட சாவுக்கு அவங்க தான் காரணமா இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டுதான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ரூம்ல உட்காந்துருக்கப்போ மொரேன் வாரா உடனே நைனிவு நீ அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன பேசிட்டு இருந்த, எங்களை பத்தி ஏதோ குசு குசுட்டு பேசினிய, என்னன்னு உண்மையை சொல்லுங்க. நம்ம மொரேனோ எதையும் மறைக்காம நேரா சொல்லிடுறா, உங்க நாலு பேரத்துல யார் டிராகன் தெரியல, ஆனா நீங்க நாலு பேரும் நாளைக்கு தீய சக்தி எழுத்து சண்டை போடுறதுக்கு ஐ ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு போவீங்க. ஆனா எவன் டிராகன் இல்லையோ அங்கேயே நீங்க எல்லாம் சாவதான் போறீங்க, உங்ககிட்ட இனிமேல போய் சொல்லி பூசி முழுவதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு பட்டுன்னு உண்மையை சொல்லிடுறா. வர்றதும் வராதும் நீங்க முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. எக்வினோ நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம இங்க வந்ததே, அதனால நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணுங்க. நைனிவு இன்னும் முறையின நம்பாம நீங்க முறையின் சொல்றதான் நம்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை இந்த ஐ ஆஃப் த வேர்ல்டு தீய சக்தி இது எல்லாமே முறை நம்மகிட்ட விடுற கட்டுக்கதையா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சந்தேகமாவே பேசுறா. நம்ம பெரியனுக்கோ ஒருவேளை மேட்டு டிராகனா இருந்தா என்ன ஆகுது, போல நாலு பேருமே பீசாயிருவோமே அப்படிங்க. அதை கேட்ட எக்வின் லைட்டா சிரிச்சிடுறா, மேட் ஆகுது டிராகன் ஆகுதுன்னு. அதை கேட்ட ராண்டு கடுப்பாயிடுறான், இவன் நண்பனை பார்த்து இவ்வளவு ஏளனமா சிரிக்கலன்னு. நீ எப்பவுமே மேட்டை இப்படிதான் தரங்கட்டவனாவே பாத்துருக்க
அப்படின்னு சொல்லிட்டு ராண்டுக்கும் எக்வினுக்கும் சண்டை வருது. இப்படி ரெண்டு காதலர்கள் சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியன் ஊடையில வந்து சமாதானம் பேச வரா. இவன் ஊடையில வரவும் எக்வினுக்கும் இவனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு ராண்டு சொல்லிடுறான். ஒரே குழப்படி ஆகி போய் எல்லாம் கோபத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மொரேனோ அவங்ககிட்ட உண்மையை பச்சக்குன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி வர சைனீஸ் குடுமி, எப்படியும் நாளைக்கு நம்ம எல்லாருமே ஐ ஆஃப் த வேர்ல்டுக்கு போகதான் போறோம், இது ஒரு சூசைட் மிஷன் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அவன் சொல்லவும், எனக்கு தெரியும், மொத உனக்கு தெரியுமா, ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னோட ஊர்ல சந்திக்க வேண்டியவங்க எல்லாம் சந்திச்சு குழாவிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுருதா. சைனீஸ் குடுமியும் அவனோட நண்பர்களை மீட் பண்றதுக்காக அந்த ஊருக்குள்ள நடந்து வரா. இவன் போறதை ஒளிஞ்சிருந்து நைனியூ வெக்கத்தோட பாத்துட்டு இருக்கா. அதை பாத்துக்கிட்டும் சரி பாக்காத மாதிரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து சந்தோஷமா பேசி டின்னர் சாப்பிட்டு இருக்கான். வெளியே இருந்து ஜன்னல் வழியா நம்ம நைனியூ அதை அழகா ரசிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்த சைனீஸ் சட்டுன்னு ஒரு நொடியில வெளில வந்து நிக்கான். என்ன நீ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வெக்கம் பூத்து ஒரு ரொமான்ஸ் முளைக்குது. சரி வா உன்னையும் கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்துக்கு உள்ள கூட்டு போய் இவதான் நைனியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அங்க இருந்து கிளம்புற ரெண்டு பேரும் சைனீஸ் குடும்பியோட ரூமுக்கு வெளியே வந்து நிக்காங்க. ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்காங்க, ஆனா எந்த காரணத்தினாலயோ சொல்லாம தடுத்துக்கிறாங்க. கடைசி ரைட்டு குட் நைட் நாளைக்கு பாப்போம் சொல்லிட்டு சைனீஸ் குடுமி அவன் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிருந்தான். குப்புற படுத்து தூங்கலான்னு உடைகளை களையிறான். கரெக்டா சட்டை கலத்தின உடனே அவன் கதவை திறக்குது. மெதுவா உள்ள வந்த நைனியூ கதவை பூட்டிட்டு பக்கத்துல வந்து நிக்கா. இவன் எப்ப சட்டையை கலத்துவான்னு சொல்லிட்டு அந்தகார சக்தி வச்சு வெளியே நின்னு பாத்துட்டே இருந்தாலும் என்னவோ உள்ள வரவும் கஜகஜா. நம்ம மொரேனுக்கு இவன் பாடி கடா இருந்தான்னு பார்த்தா மொரேனு சுவானு கூட கஜகஜா. சரி மொரேனாவது இவனை பாடி கடா வச்சிருப்பான்னு பார்த்தா இவனும் நைனியூ கூட ஜலபல ஜங்ஸ். நமக்கு லைட்டா மண்ட குழப்பமா இருக்கு, இருந்தாலும் அடுத்த சீனுக்கு போவோம். சைனீஸ் குடும்ப ரூமுக்குள்ள விவகாரம் நடந்துட்டு இருக்க வெளியே ராண்டோ அவனோட வில்ல அம்ப வச்சு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க வர்ற எக்வினு, இல்ல நான் தான் உன்ட வந்து பேசலன்னா நீ என்கிட்ட வந்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வர்ற அவ, என்ன தைரியம் தான் நான் மேட்டை தரங்கெட்டவன பாப்பேன் நீ சொல்லுவ, மேட்டுக்காக நான் என் உயிரே கூட கொடுப்பம்ல அவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்க. அதை கேட்ட நம்ம ராண்டு மனசும் குழந்து போவ, இவங்களும் ஜிஞ்சக் ஜிஞ்சக். இங்க சைனீஸ் குடும்ப ரூம்ல விவகாரம் முடிஞ்ச உடனே நைனிவு நைஸ் போல நழுவிடலான்னு பாக்கா. அப்ப எந்திரிச்ச குடும்பியோ, எங்க போற, இங்கே கொஞ்ச நேரம் இருங்க. அப்பதான் நம்ம நைனிவு உன்னை எல்லாருமே இந்த ஊருக்குள்ள வந்த உடனே டாய்ஷான் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அப்பதான் இவனோட பேக் ஸ்டோரியை சொல்றான். டாய்ஷான் அப்படிங்கிறது மால்கேர் அப்படிங்கிற ஊரோட வருங்கால ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு பட்டம். ஆனா அந்த மால்கேருங்கிற ஊரு தீய சக்தியால பல வருஷங்களுக்கு முன்னாடியே அழிக்கப்பட்டுட்டு அது அழிஞ்சு போற அந்த நைட்டு கோட்டையோட பின்வாசல் வழியா நம்ம சைனீஸ் குடும்பியா ஒருத்தன் காப்பாத்தி இந்த ஊருக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். அதுல பிழைச்ச ஒரு இளவரசன் தான் நம்ம குடும்பம். இங்க விவகாரத்தை முடிச்சுட்டு நடு ராத்திரில எந்திக்கிற ராண்டோ அவனோட வாலு வில்லு அம்புகளை தூக்கிட்டு அங்கிருந்து நடந்து போறான். மொத எபிசோட்ல ட்ரோலாக்ஸ் இவங்க அப்பாவை அடிக்கவும் அவர் உயிரை காப்பாத்துறதுக்காக குதிரையில தூக்கி போட்டு கொண்டு வர்றப்போ காட்டுக்கு நடுவுல ராண்டோட அப்பா இவன் சொன்ன விஷயங்கள் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் அவங்களை அங்க கண்டுபிடிக்கணும் நினைச்சு போல, நானே அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறப்பதான் அந்த பனிமலையில அவங்கள பார்த்தேன் அப்படின்னு ஏதோ சொல்றான். அந்த குழந்தை ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் மூணாவது எபிசோட்ல ஒரு ஊர்ல டானாங்கிற பொண்ணுகிட்ட மாட்டிட்டு இருக்கப்போ மூணு பேர் சேர்ந்து கூட உடைக்க முடியாத ஒரு கதவை நம்ம ராண்டு தனியா உடைச்சத காமிக்காங்க. இப்ப கூட இந்த இருண்ட பாதையில நடந்து வந்துட்டு இருந்தப்போ ட்ரோலாக் ஒண்ணு வந்து அட்டாக் பண்றப்போ நம்ம எக்வின் தான் அந்தகார சக்தியை பயன்படுத்தினா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த சக்தியை பயன்படுத்தி எக்வினை காப்பாத்தினது நம்ம ராண்டு. என்னவே இது, இவனை சுத்தி ஏகப்பட்ட புதிர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பையன் நேரா அந்த பார்ல வேலை பாக்குற மின்னுங்கிற பொண்ணுகிட்ட போய் உண்மைகளை கேக்குறான். அப்பதான் மின்னு இவனை பார்த்து இவனோட கடந்த காலத்துல நடந்த உண்மைகளை சொல்ற. பல வருஷங்களுக்கு முன்னாடி மின்னு இதே ஊர்ல இருக்கிறப்போ ஒரு ஆளை பாத்திருக்கா. இவன் வச்சிருக்கிற அதே பறவை சிம்பிள பொறிக்கப்பட்ட வாள் எடுத்துட்டு அந்த மனுஷன் வந்திருக்கான், கையில ஒரு சின்ன குழந்தையோட. வேற யாரு, நம்ம ராண்டோட வளர்ப்பு தந்தையை தான் சொல்லிட்டு இருக்கா. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அவங்களுக்கு அவங்களே பிரசவம் பாக்குறப்ப ஒருத்த வாழை எடுத்துட்டு வந்து நின்னானே அது நம்ம ராண்ட வளர்த்த அப்பந்தான். டிராகன் மலையோட அடிவாரத்துல போர்க்களத்துக்கு நடுவுல அந்த வீர மங்கைக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம ராண்டு. குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா அங்கேயே இறந்துட்டாங்க. இந்த குழந்தைய காப்பாத்தி அவனோட ஊருக்கு கொண்டு போய் அவன் மகாமாரியை வளர்த்திருக்கான் இவன் அப்பன். இதனாலதான் இவன் என்னதான் டூ ரிவர்ஸ்ல உள்ள ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தாலுமே நம்ம ஆட்டுத்தலையன் இவனை பார்த்த உடனே நீ ஒரு அயல் மேனு கரெக்டா சொல்லியிருக்கான். ஆக இவ்வளவு நாள் டிராகன் யார் யார் நினைச்சிட்டு இருந்த நம்ம கேள்விக்கு பதில் இதுதான், நம்ம ராண்டு தான் மறுஜன்ம எடுத்து பறந்திருக்கிற டிராகன். அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம நைனிவு எக்வினு பெரினு எல்லாருமே ஒன்னு கூடி மொரேன் கூட போறதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நைனிவு ராண்டு எங்க போனா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. பண்டாம்பளை அப்படின்னு திறந்து பார்த்தா நம்ம சைனீஸ் குடும்பி வந்து நிக்கும். இல்ல ராண்ட் எங்க அப்படின்னு கேட்டா மொரேனையும் ராண்டையும் ஆளை காணும் அப்படிங்க. நைட் என்ன நடந்துச்சுன்னா மின்னிட்டு இருந்து இவன் தான் டிராகன்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ராண்டு நேரா மொரேன் ரூமுக்கு போய் நான் தான் நீங்க தேடிட்டு இருந்த டிராகனு, தீய சக்தி அழிக்கிறதுக்கு மத்த யாரையும் கூட்டு போக வேண்டாம் நம்ம மட்டுமே போவோம் சொல்லிட்டு இவங்க யார்ட்டையுமே சொல்லாம அவங்க ரெண்டு பேர் மட்டும் தீய சக்தியை அடைச்சு வச்சிருக்கல அந்த ஐ ஆஃப் த வேர்ல்டுங்கிற சிறைய நோக்கி நடந்து போறாங்க. ஒரு இருண்ட காட்டு முன்னாடி வந்து நிக்காங்க. அந்த காட்டுக்குள்ள இடியும் மின்னலுமா ஏகப்பட்ட ஜந்துகளோட குரல் கேக்குது. தீய சக்தியோட அந்த மந்திர காடு ஏகப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. இது
இது வழியா போனா மட்டும்தான் நம்ம அந்த சிறையை போய் அடைய முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உசருக்கு உத்தரவாதம் இல்லாம அந்த காட்டுக்குள்ள நடந்து போக அதோட இந்த எபிசோடு முடியுது.